என்னல்ல பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கையில என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டு வந்திருக்க? ஐயா ஏன் அழுவுற? அம்மா என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. என்னையா? வெள்ளதோர சித்தப்பா மாமா ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில இருந்தோம், ரத்தம் கொடுக்க போனேன். அங்க எல்லாரும் இருந்தாவம்மா, என்னை யாருமே ஏத்துக்கலம்மா. அப்ப கூட இருக்கிற பயலம கெட்டவன் கெட்டவன் கூப்பிட்டப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. இப்ப ஏண்டா அந்த பேர் எடுத்தோம்னு ரொம்ப அவமானமா இருக்குமா. அழுவாதே, நீ நல்லவன் தாயா, அம்மா சொல்றல்ல. அண்ணி, சரவண பெருமாள் குடும்பம் நல்லவங்களா கெட்டவங்களாங்கறத பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நாம நல்லவங்க இல்லங்கறது மட்டும் உண்மை. நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சு நான் எல்லாரையும் கொன்றுவேன்னு சொன்னானே, நாம அவன் ரத்தத்தை எடுத்துக்கலான்னு உடனே தனக்கு அது வேணா அவன் கையை அறுத்துக்கிட்டானே. அவனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. நீங்க எல்லாம் கோடி கோடியா பணத்தை சேர்த்து வச்சுட்டு இப்படி சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிக்கிறீங்களே. வேணா பானு, நீயும் உங்க அம்மா மாதிரி ஆயிராத. பரணி மேல எந்த தப்பும் இல்ல, புரிஞ்சுக்கோ பானு. வண்டியில வந்து ஏறுங்க. எதுக்கு ஏறுங்க? இருப்பீங்க. அது சும்மா என் மேல உனக்கு கோபம் போயிடுச்சா? கொஞ்சம் போயிடுச்சு, கொஞ்சம் இருக்கு. பொய் சொன்னா தும்மல் வரும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஏய் பொய் சொல்றீங்க. அம்மா என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? முக்கியமான இடத்துக்கு போறோம். என்ன ஐயாவுக்கு லவ் அதிகமாயிருச்சோ? லவ்வா? லவ்வெல்லாம் எனக்கு வரலையே. மடி நிறுத்துங்க, பொய்யா சொல்றீங்க, நிறுத்துங்க. லவ் வரலையா? அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? என் மாமா பொண்ணுங்கிறதால உன் மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, ஆசை இருக்கு, கல்யாணம் எல்லாம் பண்ணிப்பேன். ஆனா உன் மேல லவ் எல்லாம் வரலப்பா. பொய் சொல்லாதீங்க. உண்மையதான்ப்பா சொல்றேன். என் மோதத்தை என்ன விக்கல, நீங்க தானே வச்சிருக்கீங்க. அன்னைக்கே வித்துட்டேன்னு சொன்னல. நான் நம்ப மாட்டேன், உங்ககிட்டதான் இருக்கும். நீங்க எப்ப என்கிட்ட ஐ லவ் யூ சொல்றீங்களோ அப்பதான் உங்களை கட்டிக்குவேன். அப்ப சத்தியமா இந்த ஜென்மத்துல நமக்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல. வண்டி எடுங்க, கொழுப்புதான். மாமா யாரு? நம்ம பானு. அம்மா என் தங்கம், என் தங்கம், இந்த கிளவி சாகரத்துக்குள்ள உன்னை பாத்திரம் கூட துடிச்சுக்கிட்டு ஆத்தா. இப்பதான் எங்களை எல்லாம் பாக்கணும்னு உனக்கு நினைப்பு வந்துச்சா? பிள்ளையாரப்பா, பேச்சியம்மா, நாராயணா, ஆயிரநாமத்தையா, என் குடும்பம் இப்படி சின்ன பின்னமா சிதறி கிடக்குது, இது உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியலையா? எப்படியாவது என் மருமகளையும் கொண்டாந்து ஏத்துருங்க ஐயா, அப்பதான் நான் நிம்மதியா போய் சேருவேன். அம்மா என் தங்கம், என் தங்கம், எப்படி அம்மா இருக்க? அம்மா எப்படி இருக்காமா? எப்படி இருக்காமா? ஒண்ணு உங்க வீணி போம வேணாம், உங்க வேலைய வேணாம். இந்த உலகத்திலேயே பெத்த பண்ண அப்ப விட்டு கூட்டு போனா அடிக்கிற ஒரே குரூப் இந்த பிஎஸ் குரூப் தான். நீ மத்தகட பக்கம் வருவல்ல, வாழ உன் பக்கம் நம்ம ஓடிக்கிறேன். யார கேட்டல போனேன்?
கேளா, ஒரு தாய் சொல்லித்தான் அப்பன் யாருன்னு தெரியும். தேவைப்பட்டா அந்த ஆள உன் அப்பனே இல்லைன்னு நான் சொல்லுவேன். டாக்டர் சொல்லிதான் தாய்க்கே தான் குழந்தை யாருன்னு தெரியும். தேவைப்பட்டா அந்த டாக்டரே மாத்தி சொல்ல சொல்லுவேன். உங்களுக்கு எத்தனை வருஷமா என்னைக்கு இருந்தாலும் என் மனைவி வருவா வருவான்னு சொல்லிட்டு இருக்க எங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? பகை பகைன்னு சொல்றீங்களே. அன்னைக்கு பரணியா தன்னை தேடி நான் தான் நல்ல தண்ணி தீவுக்கு போனேன். உன பழி வாங்கதான் அந்த ரிப்போர்ட் பேப்பர்ல போட்டு விட்டான். அவனை கூப்பிட்டு எங்க அப்பா கண்டுச்சாரு. உடனே எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா. நீங்க அதுக்கு காரணம் எங்க அப்பா, எதுக்கு காரணம் எங்க அப்பா? அந்த மனுஷனை போட்டு எல்லாருமா சேர்ந்து ஏன் இப்படி கொடுமைப்படுத்த? அவளை அடிக்கடிக்க நான் பாத்துக்கிறேன். அப்பா, டிஎஸ்பி அவரை சொல்லியா?